ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் ஆர்டர் இருந்தது, கொஞ்சம் நிறைய இருந்தது தைக்கிறதுக்கு. அவங்க வீட்டில் வந்து எல்லாருக்குமே தைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஆர்டர் ஓவராக இருந்ததுனால என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக கொடுக்க முடியலை. இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பொண்ணுடைய நாத்தனார் அவங்களுக்கு தைச்ச ப்ளவுஸ் தான் இது, ப்ரின்ஸஸ் கட்டு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆரி வந்து போட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஆரி போட்டவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மார்க் பண்ணி கொடுத்ததுல இருந்து 1 1/2 இன்ச் தள்ளி போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தைக்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் சிரமமாக இருந்தது, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறதே கிடையாது, ஏன்னா இதெல்லாமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து தெரியும், எப்படி வந்து இது பண்ணணும் என்ன எல்லாமே தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து நான் இதை எப்படி தைச்சேன் அப்படின்றதெல்லாம் எதுவுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. நான் நார்மலாக என்ன பண்ணேன் அப்படின்றது மட்டும்தான். இந்த 1 வாரம் பார்த்திங்கன்னா செம்ம பிஸியாக போச்சு. 1 நாள் கூட எனக்கு வந்து உட்கார்றதுக்கு கொஞ்ச நேரம் டைம் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி போச்சு. டெய்லி நைட்டு 1 மணி 2 மணி அந்த மாதிரி தான் நான் வந்து தூங்குற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த 1 வாரம் தைச்சதுலேயே வந்து நம்ம 1 மாதம் ஃபுல்லாக என்ன அமௌண்ட் சம்பாதிக்க முடியுமோ அதை அந்த 1 வாரத்துலேயே நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அமௌண்ட்டை கையில் பார்க்கும்போது இதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளவுசஸ் தான் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன், ஏன்னா சில இதில் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட முடியாத சிச்சுவேஷன். ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டலை. இதில் வந்து உங்களுக்கு நான் எண்டிங்கில் வந்து நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன், நீங்களுமே பாருங்கள். உங்களுக்கு வந்து இதில் எந்த ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது, மாடல் இது நல்லாயிருக்கு, எந்த டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்றதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே வந்து எது உங்களுக்கெலாம் பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா ஒவ்வொருத்தவங்க டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் இதபடி வந்து தைக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. கடகடான்னு வந்து தைச்சி முடிச்சிட்டேன். ஒரு குறிப்பிட்ட டைமிங் தான், நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முதல் நாள் நிச்சயதார்த்தத்துக்கு முதல் நாள் 1:30 மணி வரைக்கும் வந்து தைச்சிட்டு இருந்தேன். தைச்சி முடித்து அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும் நான் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, நிறைய புடவைங்க இருந்தது கல்யாணத்துக்கு வந்து, எல்லாருக்கும் கல்யாணம் வரைக்கும் எல்லாருக்கும் வேணுங்கிற புடவைகள் எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நிச்சயதார்த்தந்தான். ஸோ நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான ப்ளவுசஸ் மட்டும் இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, புடவை எல்லாமே வந்து பயங்கர காஸ்ட்லி. ஸோ அந்த புடவைக்கு உண்டானதுக்கு ஃபுல்லாக ஃபால்ஸ் அடித்து அந்த வேலை வேறு பார்க்க வேண்டியது இருந்தது. ஸோ அதை மட்டும் நான் அடித்து, மிந்தி அடிக்க வேண்டியது மிந்தி அடித்து, அவங்க வந்து முடி போட்டு 1 சைடு முடி போட்டிருந்தாங்க, 1 சைடு போடாமல் இருந்தது. அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு மிந்தி போட அடிக்க சொல்லியிருந்தாங்க. அதையும் அடித்து எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன். ஒவ்வொரு புடவையுடைய விலையும் பார்த்திங்கன்னா 20,000, 30,000, 25,000, 11,000, 15,000 அந்த மாதிரியாகவே இருந்தது. எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கலர்ஸு. எனக்கு வந்து வீடியோ தான் எடுக்க முடியலை. நான் வந்து ப்ளவுசஸ் எல்லாமே கண்டிப்பாக வீடியோவில் வந்து காட்டுறேன். இந்த வீடியோவில் இருக்காது. ஸோ மேரேஜ் ப்ளவுசஸ் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து காட்டுறேன். இது வந்து எனக்கு ஃபுல்லுமே தச்சு முடிக்கிறதுக்கு 1-3 நாள் சாலிடாக டைம் அப்படி ஃபுல்லாக எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்க ஒருத்தவங்க மட்டும், அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் நான் தைக்கிற மாதிரி இருந்துச்சு. யாரோட ப்ளவுஸுமே நான் தைக்கலை. இந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களோடது மட்டும்தான் தைச்சிருக்கேன். எல்லாமே அவங்களுடைய ஒர்க் மட்டும்தான், எதுவுமே நான் யாருக்குள்ளதையுமே நான் எடுக்கலை. இவங்களுக்கு மட்டுமே ஃபுல்லாக முடித்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். பட் ஆனால் அதில் வந்து எப்படி சொல்கிறது, அந்த கஸ்டமருடைய ரிவ்யூ கேட்கும்போது தான் நமக்கு வந்து அந்த சந்தோஷமே வந்து தெரியும். எல்லாருமே போட்டு பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கரெக்டாக இருக்குது, ப்ளவுஸில் எந்த விதமான இதுவும் கிடையாது, ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் லூஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, தச்சு கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து பக்கத்தில் இல்லை, இவங்க வந்து திருச்சி கஸ்டமர். ஸோ திருச்சியில் வந்து நிச்சயதார்த்தம், நான் இங்கேருந்து தச்சு கொடுத்து அனுப்புகிறேன். ஆனால் எனக்கு வந்து நான் எல்லாம் முடிச்சுட்டு
நான் இந்த வீடியோவை எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் போடுறதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய ரிவ்யூ கேட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவை போடணும் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த ப்ளவுஸஸ்லாம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் முடிச்சு வச்சேன். அவங்க வீட்டில் இன்றைக்கி தான் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன், ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ளவுஸ் எப்படி இருந்ததுன்ற ஒரு பதட்டத்திலேயே இருந்தேன். அதுக்காக தான் பாதி பேருக்குள்ளது தான் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோடதையும் காட்ட முடியாது, எனக்கும் டைமும் இல்லை. ஸோ அவசர அவசரமாக தச்சுட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஸ்பீடாக தச்சு கொடுக்குற மாதிரி மட்டும் தான் இருந்ததே ஒழிய வீடியோ எடுக்கிற மாதிரி டைம் இல்லை. நான் அடுத்து ப்ளவுசஸ் வரும்போது நான் வந்து உங்களுக்கு அதை வீடியோவாக இன்க்ளூட் பண்ணுறேன். எனக்கு வந்து இது எல்லாத்தையும் முடித்து கொடுத்து அவங்க வந்து ஃபங்க்ஷன் காலையில் 10:30 ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஈவினிங் கால் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு அவசரம் தாங்க முடியல, ஸோ நானே வந்து ஒரு 7 பக்கமாக கால் பண்ணேன். கால் பண்ணவுடனே, மேம் ஃபங்க்ஷன் எப்படி போச்சுன்னு மட்டும் தான் நான் கேட்டேன். அவங்களே எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க, ப்ளவுஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருந்ததுப்பா, இவங்களுக்கு கரெக்டாக இருந்ததுப்பா, அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு, இவங்களுக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு மட்டும் தான் கொஞ்சம் லூஸாக இருந்ததுப்பா, பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அடுத்து வரும்போது நான் டைட் பண்ணி தரேன் மேம் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லா க்ரெடிட்ஸுமே வந்து டெய்லருக்கு தான் அப்படி சொல்லி என் நேமும் சொன்னாங்க. என் நேம் வந்து லக்ஷ்மி, எல்லா க்ரெடிட்ஸும் லக்ஷ்மிக்கு தான், அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப இப்படி சந்தோஷமாக பேசினாங்க. எனக்குமே வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஹாப்பியாக வந்து அவங்களுடைய ரிவ்யூ சொல்லும்போது நமக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப நமக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு வேல்யூபிள் கஸ்டமர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்ல டைப் இவங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எங்களுக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க வீட்டில். அவ்வளோ ஒரு நல்ல டைப் அவங்க. அவங்க வந்து கொஞ்சம் நல்ல ரிச்சானவங்க தான், பட் ஆனால் அந்த எந்த விதமான ரிச்னஸ்மே அவங்க வந்து காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப தன்மையாக பேசுவாங்க, பழகுவாங்க. எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் ஆனால் அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயுமே எங்களோட எங்களாக மிங்கிளாகி எங்கள்கிட்ட ஒரு ஆளாக எங்களுக்குள்ளே ஒரு ஆளாக இருப்பாங்க. எனக்கு வந்து அது அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ உங்களுக்குமே இப்படி கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நானுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் வந்து நான் இங்கே வீடியோ எதுக்கு அப்படின்னா, என்னுடைய ஹாப்பி கஸ்டமரை வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இவங்க வந்து ரொம்ப நல்ல கஸ்டமர் அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி டோட்டலாக இவங்க வந்து ஒரு 6 பக்கம் என்கிட்ட தான் தைச்சிட்ருக்காங்க. அவங்க பொண்ணு மெடிசின் ஸ்டார்ட் பண்ணும்போது தைக்க ஆரம்பித்தாங்க, அவங்க பொண்ணே மெடிசின் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பையனுடைய மேரேஜ்க்கு ப்ளவுசஸ் எல்லாமே எடுத்து முடிச்சு தைச்சு இது பண்ணிட்டு போகிறாங்க. பொண்ணு வந்து டாக்டருக்கு படித்து முடிச்சிட்டாங்க. எல்லாம் எப்படி சொல்கிறது, அவங்க எல்லாரையுமே நம்ம வந்து ரொம்ப நாளாக பார்த்து இருக்கிறோம். இப்போலாம் சொந்தக்காரங்களே வந்து கண்டுக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் வந்து இவங்க வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆளாக தெரிஞ்சாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் நான் உங்ககிட்ட இவங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப இவங்க வந்து ஒரு தன்மையான மனிதர்கள். எப்படி சொல்கிறதுனா, இந்த காலத்தில் இப்படி கூட மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு நினச்சி ஒரு பிரமிக்க அளவில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே. எனக்கு அவங்க புடவை எடுத்து கொடுத்து, அவங்க சிஸ்டர்ஸ்லாம் புடவை எடுத்து கொடுத்து, நான் வந்து இப்படி யார்கிட்டையுமே வந்து நான் எதுவுமே வாங்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஆனால் அவங்க எடுத்து கொடுத்ததில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து யார்கிட்டையுமே கிஃப்ட்டு அப்படிலாம் வாங்க மாட்டேன். ஸோ இவங்க அப்படி பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே இதாக இருந்தது. அவங்க கல்யாணத்துக்கு புடவை எடுத்து கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் அவங்களுடைய தங்கச்சி, அவங்களும் திருச்சியிலேருந்து கால் பண்ணி சொல்லி என்கிட்ட வந்து நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் ஒரு ப்ளவுஸ் ஒரு சாரீ எடுத்து கொடுத்துருக்கேன், நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்ருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக அந்த சாரியுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்புறம் வந்து இன்னொன்று இதில் என்ன அப்படின்னா, வீடியோ கால் பண்ணி அவங்க வந்து ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் தைச்சி கொடுக்குறேன். இது வரைக்கும் அவங்களுக்கு தைச்சதில்லை, அவங்களுடைய சிஸ்டருக்கு மட்டும் தான் நான் தைச்சிட்ருந்தேன். சிஸ்டர் ப்ளஸ் அவங்க பொண்ணு அப்படி தான் தைச்சிட்ருந்தேன். இப்போ வந்து அவங்க கல்யாணம் பண்ண போகிற வீட்டில் உள்ள சம்மந்தக்காரங்க, அவங்க மருமக, அவங்க தங்கச்சி எல்லாருக்குமே வந்து என்னை தைக்க சொல்லியிருந்தாங்க.
அவ்வளோ காஸ்ட்லியான புடவை எல்லாமே வந்து என்னை நம்பி என் வீட்டில் வச்சுட்டு போயிருந்தாங்க. நமக்கு வந்து அது ஒரு சாதாரண புடவை, அவங்களுக்கு வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு புடவை. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது. இதுதான் வந்து அந்த பொண்ணுக்கு, அதாவது பொண்ணுடைய, அதாவது மாப்பிள்ளைக்கு தங்கச்சிக்கு தைச்ச ப்ளவுஸ் இது. பிரின்சஸ் கட் ப்ளவுஸு ரொம்ப அழகாக இருந்தது. போட்டு எனக்கு பிக்சர் சென்ட் பண்ணியிருந்தாங்க, பட் ஆனால் நான் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லைன்றதுனால நான் வந்து அதை சென்ட் பண்ணல. இதுவுமே அந்த பாப்பாவுக்கு தான். அப்புறம் இது வந்து அந்த கல்யாண பையனுடைய சித்திக்கு, அவங்களுக்கு இந்த ப்ளவுஸு. மிச்ச ப்ளவுஸ்லாம் வந்து நான் போன வாரம் வந்து கொடுத்து விட்டுட்டேன். இது வந்து எனக்கு இப்போது கொடுக்க வேண்டியது இருந்தது, அதனால தான். இதுவுமே கல்யாண பையனுடைய சித்திக்கு தான். கீழே இருக்கிற க்ரீன் வந்து கல்யாண பையனுடைய அம்மாவுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையுமே. நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்தால் யோசிச்சுட்டே தான் இருப்போம் இல்லையா, அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.